என்ன மகா, நீ சொல்றது எதுவுமே நம்பற மாதிரி இல்லையே. சோ ப்ளீஸ், நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். நான் அந்த வீட்டுக்கு போனேன், அங்க அந்த கல்யாணி அம்மா இருந்தாங்க, அவங்க பொண்ணு சீதா இருந்தா. அவ கூட என்ன பயமுறுத்தி விளையாடினா சார். இது எல்லாமே உண்மைதான் சார். ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஏதோ மாத்தி பேசுறாங்க சார். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எதுக்கு சார் மாத்தி பேசணும்? எனக்கு தெரிஞ்சு இவ வேற தெரு, அப்படி இல்லைனா வேற அட்ரஸ் மாறி போய் கன்ஃபியூஸ் ஆகி திரும்பி வந்திருக்கா. சும்மா சும்மா அதே வீடுதான் சொல்லி நம்மளை குழப்பறா சார். இத பத்தி பேசி எந்த யூஸும் கிடையாது. இல்ல அரவிந்த், வீட்டு நம்பர் எல்லாம் கரெக்ட் தான், அதே வீடுதான், அதே தெருதான். ஏ மேடம், நீங்க சொல்ற மாதிரியே அதே வீடு அதே தெருனா அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஏன் மேடம் அவங்க செத்து போய் 6 மாசம் ஆச்சுன்னு சொல்லணும்? வீட்டுக்கு ஏன் சீல் வச்சிருக்கணும்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட போய் சொல்லலாம். போலீஸ் என்ன சும்மாவா சீல் வைப்பாங்க? என்ன மேடம், நீங்க நீங்க தான் வீடு மாதிரி போய் தப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஐ திங்க் உங்களுக்கு ஏதோ குழப்பம் இருக்கு போல இருக்கு. நிறுத்துங்க ஆனந்த், நான் தான் சொல்றேன்ல அதே வீடு தானே, சும்மா சும்மா என்ன தப்பு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு சொல்றீங்க? பாருங்க சார், நியாயமா பார்த்தா நீங்க தான் டென்ஷன் ஆகணும். வண்டி எடுத்துக்கிட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு ஏதோ பேய் வீட்டுக்கு போய் கதை பேசிட்டு வந்திருக்காங்க. ஏ மேடம், நீங்க ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கீங்கன்னு சொன்னா இவங்க திருப்பி நம்மளையே திட்டுறாங்க. நல்லதுக்கே காலம் இல்ல சார். ஆனந்த், இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க, நான் மகா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. ஓகே சார். மகா சார், சார் நான் சொல்றது எல்லாம் உண்மை சார். இத பாரு மகா, நடந்தது நடந்து போச்சு, இனிமே எங்க போனாலும் கரெக்டா அட்ரஸ் விசாரிச்சு யார் என்னன்னு கேட்டு டீடைல்ஸ் நோட் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணு சார். இனிமேலாவது வேலையில குழப்பம் இல்லாம தெளிவாயிருமா. போமா. என்னடி சொல்ற, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையாவே அது பேய் வீடா? அந்த வீட்ல ஏதாவது சிரிப்பு சத்தம் கேட்டுச்சா? நீ வேற, அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடக்கிறதுக்கு முன்னாடி வாங்க, நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அவங்கள. அப்போ மேடம் ஒரு பொண்ணு கூட பேசினது, அவங்க அம்மா கூட பேசினேன்னு சொன்னது எல்லாம் உண்மையாவா இருக்கும்? சத்தியமா அது ஆவிங்கதான். மேடம் ஆவிங்க கூட தான் அரட்டை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. நல்ல வேளை நாங்க தப்பிச்சோம். ஒரு 10 நிமிஷத்துல பேசிட்டு வந்துரு. சில விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்ல முடியாது. விக்னேஷ் செஞ்ச சில விஷயங்கள் வெளியில வந்ததுன்னா உனக்கு தான் அசிங்கம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில என்னால
யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கவிதா, உன்னோட புருஷனா மட்டும் இல்ல, உனக்கு ஒரு தகப்பனாவும் இருந்து நான் யோசிச்சு பார்த்தேன். உன் மேல களங்கம் பூசிதான் இது நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த கொலையை நான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டேன். நான் பண்ண கொலைக்கு நீங்க எங்க பழி ஏத்துக்கணும்? நான் போய் போலீஸ் கிட்ட நான் செஞ்சேன்னு சரண்டர் ஆயிடுறேங்க. நான் அன்னைக்கு சொன்னதை இப்பவும் சொல்றேன் கவிதா, நீ வெளியில இருந்தா நம்ம குழந்தைங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் நீ ரெண்டுமாவும் இருப்ப. நீ என் ஸ்தானத்துல இருந்து நம்ம குழந்தைங்களை நல்லபடியா பார்த்து பண்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்காக செய்யாத தப்பெல்லாம் உங்க தலைமையில போட்டுக்கிட்டு நீங்க வாழ்நாள் முழுக்க இப்படி இருக்கிறது என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும் சொல்லுங்க. கவிதா, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அத மறந்துடாத. சரிங்க, நான் பண்ண கொலை பழிய நீங்க ஏத்துக்கிட்டீங்க, ஆனா செய்யாத அந்த பாக்யராதி கொலைக்கு நீங்க எதுக்கு பழி ஏத்துக்கணும்? போக முடியும், வெளியில வர முடியாது. விக்னேஷ் விஷயத்துல நான் தான் கொலை செஞ்சேன்னு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் வாக்குமூலம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாகிரதி விஷயத்துக்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு உண்மையை சொன்னாலும் அந்த இன்ஸ்பெக்டர் நம்ப வைக்க முடியாது. உனக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும்போது அப்படியே பிடிச்சு செதறி போயிட்டேன். நான் ஒத்துக்காம இருந்திருந்தா அவன் விட்டுருக்க மாட்டான். உன் அணு அணுவ சித்திரவதப்பட்டு இருப்போம், நம்ம குழந்தைங்களை கூட கையில் எடுத்துருப்போம். அதனாலதான் இந்த விஷயத்தை நான் செஞ்சது ஒத்துக்க வேண்டியதாயிடுச்சு. செய்யாத கொலை பழிய எனக்காக நீங்க ஏத்துக்கிட்டு உள்ள இருக்கீங்க. இந்த கொலையை யார் செஞ்சா எதுக்காக செஞ்சாங்கன்னு எதுவுமே தெரியல. ஆனா ஒரு விஷயங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கண்டிப்பா அந்த கொலைகாரன்னு நமக்கு அடையாளம் காட்டுவான். போய் கொடுங்க சார். வணக்கம் சார். நாங்க ஒரு ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து வந்திருக்கோம் சார்.
எதுக்குமா இந்த மாலை மரியாதை ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? சார், உங்களை மாதிரி ஆட்களை சந்திக்கவே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்க ஆசிரமத்துக்கு நாங்க கேட்காமலே மாசம் மாசம் ஒரு பெரிய தொகையை அனுப்பி வைக்கிறீங்க சார். உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கையில பக்கத்துல இருக்கிறவன் இருந்தாலும் செத்தாலும் யாருமே கண்டுக்கிறது இல்ல. ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் உங்க சொந்த செலவுல எவ்வளவு பெரிய ரத்த தான முகாம் அமைச்சு எத்தனையோ பேரோட உயிரை காப்பாத்திட்டு இருக்கீங்க சார். ரொம்ப பெருமையா இருக்கு சார். உங்களுக்கு நாங்க பண்ற சின்ன மரியாதை இது. நான் ஒன்னும் பெருசா பண்ணிடலையே. வாழ போறது கொஞ்ச நாள் தான். சாகும் போது நம்ம எதையுமே கொண்டு போக போறது இல்ல. கொஞ்சம் புண்ணியமாவது எடுத்துட்டு போவேன் தான் என்னால முடிந்த இந்த சின்ன சின்ன காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நிறைய பேர் உங்களை மாதிரி சமூக அக்கறையோட இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் தான் நல்ல மனசோட பண்றாங்க. இங்க பாருங்க, அவரு பண்றாரு இவரு பண்றாருன்னு நான் எதுவுமே பண்றது இல்ல. வாழ்க்கைன்றது ஒரு பரீட்சை. அதுல அடுத்தவனை பார்த்து நம்ம காப்பி அடிச்சு எழுதணும்னா பாஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி கொஸ்டின் பேப்பர். நம்ம வாழ்க்கைய நாம தான் ஒழுக்கத்தோட பிறருக்கு உதவியா சிறப்போடு வாழணும். கரெக்ட் தானமா நான் சொல்றது? சார், நிறைய பேர் காசு சம்பாதிக்கிறாங்க, ஆனா எல்லாருக்கும் செலவு பண்ண மனசு இருக்காது. உங்களை பார்க்கும்போது ஒரு பழைய பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது உங்ககிட்ட மட்டும்தான் சார். கோடி கோடியா பணம் இருந்து ஆடம்பரமா கார்ல போற எல்லாரும் ஏழைங்களுக்கு செய்யணும்னு கொஞ்சம் கூட நினைக்கிறது இல்ல. ஆனா நீங்க எங்க இல்லத்துக்கு எவ்வளவு பெரிய தொகையை டொனேஷனா கொடுத்துருக்கீங்க சார். இதெல்லாம் சான்ஸே இல்ல. இங்க பாருமா, யாரும் எனக்கு கைத்தட்டல் கொடுக்கணும்னோ என்ன பாராட்டணும்னோ இந்த மாதிரி பண்ணல. என்னால ஒரு சில பேருக்காவது நல்லது நடக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி என்னை பார்த்து ஒரு சில பேராவது நல்லது செய்யணும், அப்படி நடந்தாதான் எனக்கு சந்தோஷம். அவ்வளவுதாம்மா, மத்தபடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுமா. சார், நாங்களும் பிளட் கொடுக்கறதுக்காக தான் சார் வந்திருக்கோம். சார், இந்த ரத்த தான முகாம நீங்களே உங்க கையால தொடங்கி வச்சிட்டு போங்க சார். ஆமா சார், அதுதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். வாங்க சார், வாங்க வாங்க சார். குட். எல்லாருக்கும் உங்களை மாதிரி பிளட் டொனேட் பண்ணுன்ற ஆர்வம் இருக்கணும். கேப்பிட்ட சிஸ்டர், மிஸ் கீதாவை கூட்டிட்டு போங்க. வாங்கம்மா. நீங்க வாங்க. வரேன் சிஸ்டர். இந்தமா சாப்பிடு. தேங்க்ஸ். என்னமா படிக்கிற? பிகாம். குட். உன்ன மாதிரியே இந்த சமூகத்துல எல்லாரும் பொறுப்போடு இருந்துட்டாங்கன்னா இங்க உயிர் சேதம் ஒண்ணு இருக்கவே இருக்காது. இந்த சின்ன வயசுல உன்ன மாதிரி பொறுப்பா இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். Thank you.
சொல்ற மகானி, நேத்து நீ பார்த்த அந்த அம்மாவும் பொண்ணும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு சீல் வச்சிட்டாங்களா? ஆமா நித்யா, என்னால சுத்தமா நம்பவே முடியல. நேத்து அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட அவ்வளவு தெளிவா வந்து பேசினாங்க. மாடியில தோட்டம் அமைக்கணும், அதுக்கு மணி பிளான்ட் வேணும், லில்லிஸ் வேணும், மோர்கன்ஸ் வேணும்னு இப்படி பெரிய லிஸ்டே கொடுத்தாங்க. பெரிய கார்டன் போடுற பிளான்ல தான் இருந்தாங்க. நானும் பெரிய ஆஃபர் கிடைச்சிருக்குன்னு கம்பெனில இருந்து பொருள் எல்லாம் கொண்டு போய் இறக்குனேன். ஆனா அந்த ஏரியால இருக்கிறவங்க சொல்றாங்க, அந்த அம்மாவும் பொண்ணும் செத்து 6 மாசம் ஆச்சு. பாவம் அந்த பொண்ணு அல்பாயசுல போயிடுச்சு. வீட்டு கூட பூட்டி சீல் வச்சுட்டாங்க. அவங்க ரெண்டு பேரோட ஆவி இங்க சுத்துது, அதனாலதான் நாங்க இந்த பக்கமே வரமாட்டோம்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஹே மகா, கேக்குற எனக்கே ஷாக்கா இருக்குன்னா நேர்ல பார்த்த உனக்கு எப்படி இருக்கும்? அப்போ செத்து போன அந்த அம்மா பொண்ணு கூட தான் பேசிட்டு வந்தியா? ஏ என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசுற? செத்து போய் ஆவியானவங்க எப்படி வந்து தோட்டம் வைக்கணும்னு அவ்வளவு தெளிவா பேசுவாங்க? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. சரிடி, நீ சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா உன்கிட்ட பேசின அந்த அம்மாவும் பொண்ணும் செத்து போயிட்டாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்களே, அதை தாண்டி என்னால யூகிக்க முடியல. ஆமாண்டி, அதேதான் எனக்கு குழப்பமா இருக்கு. முத நாள் என்கிட்ட நல்லா பேசினவங்கள எப்படி அடுத்த நாள் விசாரிச்சு பார்க்க போது செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க? ஏதோ தப்பா இருக்கு. நான் வேற ஆட்களை பார்த்தனா இல்ல அவங்க வேற ஆள்னு நினைச்சு என்கிட்ட தப்பா சொன்னாங்களா? மகா, அவங்க அதே ஏரியாவில இருக்கிறவங்க, அவங்க ஏன் உன்கிட்ட பொய் சொல்ல போறாங்க? அதோட அந்த வீட்டை வேற சீல் வச்சிருக்காங்கன்னு சொல்ற, அப்ப அவங்க சொல்றது கண்டிப்பா பொய்யா இருக்காது இல்ல? ஏதோ குழப்பம் இருக்கு. சரி விடு மகா, நேத்து நீ போன யாரையோ பார்த்த, அவங்க செத்து போனவங்கன்னு இன்னைக்கு அக்கம்பக்கத்துல இருக்கிறவங்க தகவல் சொல்றாங்க, அவ்வளவுதானே? இதெல்லாம் ஏதோ கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு மகா. இத போட்டு குழப்பிட்டு இருந்தா உனக்குதான் பெரிய மன உளைச்சல் அதிகமாகும். பேசாம எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்கு. நீ கொஞ்சம் தூங்கி எழுந்தனா பெட்டரா ஃபீல் பண்ணுவன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு உன் வேலைய ரிலாக்ஸா போய் பார்க்கலாம். சரியா, வா. செத்தவங்களை எப்படி பாத்துருக்க முடியும்? ஆமாமா, அவங்க செத்த 6 மாசம் ஆச்சு.